வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சென்னை மயிலாப்பூரில் இருக்கும் அருள்மிகு மாதவ பெருமாள் திருக்கோயிலை தரிசிக்க போகிறோம். இங்கு கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. பிப்ரவரி 21 2024 அன்று இங்கு திரு குடமுழக்கு நன்னீராட்டு விழா நடைபெற்றது. 5 கொண்ட அழகான ராஜகோபுரம் கோயில் ராஜகோபுரம் பெருமாள், தாயார், ஆண்டாள் மற்றும் பிராகாரத்தில் உள்ள அனைத்து சன்னிதிகளுக்கும் திருக்குடமுழக்கு நன்னீராட்டு விழா நடைபெற்றது. சென்னை மயிலாப்பூரில் மாதவ பெருமாள் கோயில் முதல் தெருவின் நேரெதிரில் அமைந்துள்ளது இந்த மாதவ பெருமாள் திருக்கோயில். தமிழக அரசு அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். மயிலாப்பூரில் உள்ள ஸ்ரீ மாதவ பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் பிப்ரவரி 21 புதன்கிழமை காலை 9 10 மணிக்குள்ளாக சிவமுகூர்த்த வேளையில் நடைபெற்றது. இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்காக கோயிலின் கிழக்கு பகுதியில் உள்ள பிரதான கோபுரத்திற்கும் மற்ற எல்லா சன்னிதிகளின் கோபுரங்களுக்கும் செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தது. கோபுரத்தின் உச்சியில் கலசங்கள் சுற்றி சடங்குகள் செய்ய மேடையும் அமைக்கப்பட்டிருந்தது. மகா கும்பாபிஷேக விழாவிற்காக கடந்த சில மாதங்களாக இந்த பழமையான கோயிலின் பல்வேறு பகுதிகளை புனரமைத்து பழுது பார்த்து வர்ணம் பூசி அழகு செய்யப்பட்டிருந்தது. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏறக்குறைய 2000 மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியின் அருளாசியை பெற்றனர். இந்த கோயில் தமிழக அரசின் இந்து மத மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையால் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது. இந்த கோயிலின் மூலவர் மாதவ பெருமாள், தாயார் அமிர்தவள்ளி தாயார். இவர்களுக்கு தனித்தனி சந்நிதியுண்டு. பக்கத்தில் இருக்கும் தீர்த்தம் சந்தான புஷ்கரணி. இதுதான் மூலவர் மாதவ பெருமாள் சுவாமிகளுடைய சந்நிதி. பின்புறம் இருக்கும் கோபுரம் மூலவரின் ஆனந்த விமானம். பக்கத்தில் இருப்பது அமிர்தவள்ளி தாயாரின் சந்நிதி. கிபி 6-9 வரையிலான காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் 12 ஆழ்வார்கள். அவர்களுக்குள் முதலாழ்வார் என்று அழைக்கப்படுபவர் பேராழ்வார். பேராழ்வாரின் பிறந்த இடமாக இக்கோயில் கருதப்படுகிறது. வியாதவியாசர் நாரதரிடம் பூலோகத்தில் தோஷமே இல்லாத ஸ்தலம் எது என்று கேட்க, அப்பொழுது நாரதர் இந்த ஸ்தலத்தை தான் தோஷமில்லாத ஸ்தலமாக கூறினாராம். எனவே இந்த ஸ்தலம் கலிதோஷம் இல்லாத ஸ்தலமாக கருதப்படுகிறது. தாயாருக்கு பின்புறம் இருக்கும் இந்த சந்நிதி வராக பெருமாள் சந்நிதி. வராக சந்நிதியின் பின்புறத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு கோபுரம் தெரியும். அதுதான் மயிலாப்பூரிலேயே மிக பிரசித்தி பெற்ற முன்னக கன்னியம்மன் கோயில். சென்னையில் உள்ள மைணவ திருத்தலங்களில் மயிலாப்பூரில் இருக்கும் இந்த மாதவ பெருமாள் திருக்கோயில் மிகவும் முக்கியமானதாக உள்ளது. இங்கு பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் நாள்தோறும் வந்து சுவாமியை தரிசனம் செய்கின்றனர். நாம் இப்பொழுது மூலவர் மாதவ பெருமாள் சந்நிதியுடைய கோபுரத்தின் பின்புறம் இருக்கின்றோம். பக்கத்தில் இருப்பது ஆண்டாள் சந்நிதி, வராகசுவாமி சந்நிதி. இது ஸ்தலவிருட்சம் புன்னை மரம். இந்த இடத்தில் இருந்து பார்க்கும் பொழுது கோயிலின் அனைத்து கோபுரங்களையுமே நாம் தரிசிக்க இயலும். எனவே கும்பாபிஷேகம் நடைபெறும் பொழுது இங்கிருந்து பார்க்கும் பொழுது கும்பாபிஷேக விழாவை முழுவதுமாக பார்க்க முடியும். மகா கும்பாபிஷேக விழாவிற்காக அனைத்து சன்னிதிகளின் கோபுரங்களுக்கு மேல் செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தது. கும்பாபிஷேகம் நடைபெறும் சமயத்தில் கொடியசைத்து இதை ஆரம்பித்து வைத்தனர். அதன் மூலம் அனைத்து கோபுரங்களிலும் ஒரே சமயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு தீர்த்தத்தை மக்கள் மேலெல்லாம் தெளித்தனர். இந்த கும்பாபிஷேக விழாவை நான் ஆல்ரெடி லைவ்ல போட்டிருந்தேன். நீங்கள் அதை பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். இப்பொழுது கும்பாபிஷேகம் விழா நடைபெற்று முடிந்தது. மக்கள் எல்லாமே இப்போ சுவாமி தரிசனத்துக்காக கியூவில் நிற்கிறாங்க. இந்த ஸ்தலம் முற்காலத்தில் மாதவபுரம் என்று அழைக்கப்பட்டது. இத்தலம் தோன்றிய விதம் இறைவன் இங்கு வந்து குடிக்கொண்டு ஸ்ரீ அமுதவள்ளி தாயாரை மனம் முடித்தது. மயிலாப்பூர் தோன்றிய விதம், ஸ்ரீ பேயாழ்வார் அவதார வைபவம் ஆகிய புராண வரலாறு பிரம்மாண்ட புராணத்தில்
மயூரபுரி மகாத்மியம் எனும் தலைப்பில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. அதனில் இந்த பிடம் மாதவபுரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பார்க்கடலை கடைந்தபோது தோன்றிய லக்ஷ்மி தேவியை பிருகுமுனிவரின் ஆசிரமத்திற்கு செல்லும்படி மகாவிஷ்ணு கூறினார். பிருகுமுனிவர் ஒரு பெண் குழந்தையை பெறுவதற்காக தவம் மேற்கொண்டார். அந்த வேளையில் லக்ஷ்மியை தன் மகளாக பெறும் வாய்ப்பை பெற்றார். அமிர்தவல்லி என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தார். மாதவ பெருமாள் பிருகுமுனிவரின் மகள் அமிர்தவல்லி தெய்வத்தை மணந்ததாக நம்பப்படுகிறது. இதனால் கல்யாண பெருமாள் என்ற பெயரை பெற்றார். அருள்மிகு மாதவ பெருமாள் கோயில் திராவிட கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது. 10 அடி உயரமுள்ள சுவர்கள் சூழப்பட்ட ஒரு செவ்வகமான கோயிலாகும். இங்குள்ள தாயார் அமிர்தவல்லி தாயார் மாசி மகத்தன்று இங்குள்ள குளத்தில் குழந்தையாக அவதரித்தார். எனவே இங்குள்ள தீர்த்தம் சந்தான புஷ்கரணி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே குழந்தை பேர் இல்லாதவர்கள் இங்குள்ள தாயார் அமிர்தவல்லி தாயாரை வணங்கினால் நிச்சயம் குழந்தை பேர் உண்டாகும் என்பது மக்களின் நம்பிக்கை. மத்திய சந்நிதிக்கு பின்னால் அமைந்துள்ள விஷ்ணுவின் அவதாரமான வராகமூர்த்திக்கு ஒரு சிறிய சந்நிதி உள்ளது. ஆதிவராக சந்நிதி பூவராக பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். மூலவரின் விமானம் ஆனந்த நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதவ பெருமாள் கோயிலில் கருவறை தெய்வத்தின் சிலை கிரானைட்டால் செய்யப்பட்ட ஒரு உருவமாகும். இறைவனின் இருபுறமும் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியின் உருவங்களுடன் அமர்ந்திருக்கும் கோலத்தில் காணப்படுகிறது. மேலும் மூலவர் சந்நிதியின் மேற்புறம் தசாவதார சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மூலவரின் இடதுபுறம் ஆண்டாள் தனிச்சந்நிதியாக உள்ளார். ஆண்டாளுக்கு மார்கழி மாதத்திலும் ஆடிப்புறத்திலும் விசேஷமான சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. இங்குள்ள உற்சவர் அரவிந்த மாதவர் செல்லப்பிள்ளை சம்பத்குமார் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார். இங்கு துளசி மாடமும் அமைக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 21 புதன்கிழமை அன்று நடைபெற்ற கும்பாபிஷேகத்திற்கு முன்பாக இங்கு மகா யாகம் நடைபெற்றது. அதற்காகத்தான் இந்த யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. செவ்வாய்க்கிழமை முழுவதும் இந்த யாகசாலையில் யாகங்கள் நடைபெற்றது. வைஷ்ணவ கோயிலான இந்த மாதவ பெருமாள் கோயிலில் 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. காலை சந்தி பூஜை 8 மணிக்கும் காலை 10 மணிக்கு உச்சிகால பூஜையும் மாலை 5 மணிக்கு சாயரக்ஷை பூஜையும் மற்றும் அர்த்தசாம பூஜை 7 மணிக்கும் நடைபெறும். ராமானுஜர் ஒருமுறை திருநாராயணபுரம் சென்றபொழுது அங்கு உற்சவமூர்த்தி இல்லாததைக் கண்டு மிகவும் வருத்தப்பட்டார். தில்லியை ஆண்ட மன்னர் தன் மகளுக்காக விளையாட்டு பொம்மையாக அச்சிலையை எடுத்துச் சென்றதை அறிந்தார். இதனால் டெல்லிக்கு சென்ற ராமானுஜர் பெருமாளை வேண்ட மன்னர் மகளிடம் இருந்த அந்த சிலை ராமானுஜரின் மடிக்கு வந்தது. அவர்தான் இங்கு செல்லப்பிள்ளையாக உற்சவமூர்த்தியாக உள்ளார். இந்த கோயிலில் நடைபெறும் பங்குனி உற்சவத்தில் சுவாமி ராமானுஜரின் மடியில் அமரும் திருக்கோலம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த கோயிலில் உள்ள சந்தான புஷ்கரணி குளத்தில் மாசி மகத்தன்று தெப்ப உற்சவம் நடைபெறும். இந்த விழா கோவிலின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாகும். தெப்போற்சவ விழா 2011 இருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் இருக்கும் பள்ளி கொண்ட பெருமாளின் சந்நிதி பரமபதவாசலாகும். வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த வைபவம் மிக சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகிறது. மூலவர் மாதவ பெருமாளுக்கு எதிரே உள்ள கருட சந்நிதிக்கு பின்புறம் இந்த கொடிமரமும் பலிபீடமும் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோயில் பிரம்மோற்சவ விழா ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. இத்திருவிழா நாட்களில் பேயாழ்வாருக்கும் திருவிழா எடுக்கப்படுகிறது. மயிலாப்பூரில் இருக்கும் இந்த மாதவ பெருமாள் கோயிலை நீங்கள் தரிசனம் செய்வதற்கு பஸ் வசதி இருக்கிறது, ட்ரெயின் வசதியும் இருக்கிறது. ட்ரெயினில் நம்ம மயிலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருந்து 10 நிமிடம் வாக்கில் இங்கே வந்துடலாம். பஸ்ஸில் வருபவர்கள் லஸ் மயிலாப்பூர் டேங்க் லைட் ஹவுஸ் சாந்தோம் கிட்ட இறங்கிட்டு அங்கிருந்து 10 நிமிட வாக்கப்பில் நம்ம இந்த கோயிலுக்கு வந்துடலாம். இங்கு பால ஆஞ்சநேயர் சுவாமிக்கு தனி சன்னதி இருக்குது. பிரதான கோபுர வாசலின் உள் நுழைந்த உடனேயே வலதுபுறத்தில் நமக்கு இந்த பாலாஞ்சநேயர் சுவாமி சந்நிதி இருக்கிறது. இங்குள்ள மூலவரின் மேற்புறம்
தசாவதார உருவங்கள் பொறிக்கப்பட்டு ரொம்ப அழகாக காட்சியளிக்குது. இதுதான் மூலவரின் சந்நிதி. கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு சிறிது நேரம் கழித்து சுவாமி தரிசனம் செய்ய முடிந்தது. கும்பாபிஷேக விழாவிற்காக அன்னதானம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கோயிலுக்கு வெளிப்புறம் அன்னதானம் நடைபெற்றது. இந்த கோயில் காலை 6 மணியிலிருந்து 11 மணி வரையிலும் மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். விசேஷ நாட்களில் அதிகமான நேரம் நடை திறந்திருக்கும். அருமையான இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இதை போன்ற அருமையான வீடியோக்களை பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.